Hi viewers, welcome to Surya Academy. இப்போ வந்துட்டு டெட் பேப்பர் டூக்கு சைக்காலஜி பார்த்துட்ருக்கோம். இதில் யூனிட் செகண்ட் யூனிட் நம்ம இப்போ பார்க்குறோம், ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இதில் வந்துட்டு என்ன பார்ட் பார்க்குறோன்னா, மரபு மற்றும் சூழ்நிலையை பற்றி பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அது போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ மரபின் பங்கு பற்றிய ஆராய்ச்சிகள் பற்றி இதில் பார்க்கலாம். இதில் வந்துட்டு அப்போ வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க இந்த உளவியலாளர்கள்னா, ஒரு தனி மனிதன் இல்லை ஒரு குழந்தையோட கல்வியில் வந்துட்டு மரபு எந்த மாதிரியான பண்புகள் தருது, சூழ்நிலை எந்த மாதிரியான பண்புகளை தருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆராய்ச்சிகள்லாம் மேற்கொண்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு மரபின் பங்கு பற்றிய ஆராய்ச்சி இது பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு ரெண்டு ஆராய்ச்சிகள் இருக்குது. ஒன்று வந்துட்டு காளிகாக் குடும்பம், இன்னொன்று வந்துட்டு ஜூக் குடும்பம். காளிகாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், அவங்களோட ஃபேமிலி வச்சு ஒரு ரிசர்ச்சும், ஜூக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஃபேமிலி வச்சு ஒரு ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க. இந்த காளிகாக் ஃபேமிலி ரிசர்ச் பண்ணது யாருன்னு பார்த்தா ஹெச்ஹெச் கட்டர்டு. இந்த ஹெச்ஹெச் கட்டர்டு அப்படிங்கிறவர் வந்துட்டு காளிகாக் ஃபேமிலியோட ரிசர்ச்சை பண்ணியிருக்காங்க. இந்த காளிகாக் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தா இவர் ஒரு இராணுவ வீரர். காளிகாக் அப்படின்றவர் ஒரு இராணுவ வீரர். இவர் வந்து ரெண்டு மேரேஜ் பண்ணுறாரு. ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு பண்பற்ற பெண் அல்லது அறிவற்ற பெண், அப்படி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. இன்னொரு பெண் வந்துட்டு பண்புள்ள பெண் அல்லது அறிவுள்ள பெண் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ரெண்டு பேரை வந்துட்டு அவர் மேரேஜ் பண்ணுறாரு. இதில் வந்துட்டு அந்த பண்பெற்ற பெண் வழி வந்த தலைமுறையினர் வந்து 480 பேரை வந்து இவங்க ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. இந்த 480 பேரில் 46 பேர் மட்டும்தான் சராசரி அறிவுள்ளவங்களாக இருந்திருக்காங்க. அதாவது இந்த இராணுவ வீரர் வந்து பண்பற்ற பெண்ணை மேரேஜ் பண்ணி அவங்க வழி வந்த 480 பேரில் வெறும் 46 பேர் தான் சராசரி அறிவு கொண்டவங்களாக இருந்திருக்காங்க. அதே இந்த பண்புள்ள பெண், அறிவுள்ள பெண், இவங்கள மேரேஜ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இவங்கள் வழி வந்த 496 பேர் இவங்க வழி வந்த தலைமுறையினர் வந்து 496. இதில் வந்துட்டு நிறைய பேர், மோஸ்ட் ஆஃப் த மெம்பர் வந்துட்டு என்னவாயிருக்காங்கன்னா, டீச்சர், லாயர், கவர்னர், இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய லெவல் போஸ்ட்ல வந்து இருந்திருக்காங்க. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பண்பற்ற பெண் அந்த மரபு வந்து தான் இந்த தலைமுறையினரை வந்து ஃபாலோ பண்ணி வந்திருக்கு. அதனால வந்து மற்றவங்களும் வந்து பார்த்தா அந்த பண்பு இல்லாம அறிவு இல்லாம அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க நிறைய பேர். இதே இந்த பண்புள்ள பெண் வழி வந்தவங்களுக்கு வந்து அந்த பண்புள்ள பெண் இவங்களோட மரபுல இருந்து தான் அவங்களோட அந்த பண்புகள்லாம் கடத்தப்பட்டிருக்கும். ஸோ வந்தவங்களும் வந்துட்டு அந்த தலைமுறையிலேருந்து வந்தவங்களும் வந்துட்டு நல்ல பண்புகளுடைய ஒரு பெரிய பெரிய லெவலில் இருக்க நாலேஜ் அறிவுள்ள பர்சன்ஸ் மட்டும்தான் வந்து வந்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மரபு வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜூக் குடும்பம். ஜூக் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு மீன் பிடிப்பவர், மீன் வியாபாரி. இவங்களை வச்சுட்டு ரெண்டு பேர், டக்டேல், கார்ல் பியர்சன், இவங்க ரெண்டு பேர் தான் இந்த ஜூக் குடும்பத்தை வச்சு ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. இந்த ஜூக் அப்படிங்கிறவர் வந்துட்டு முன்னே சொன்னோம் மீன் பிடிப்பவர், அது இல்லாமல் மீன் வியாபாரி. இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா ஒரு கீழ்த்தர நடத்தை உடைய பெண்ணை வந்து மேரேஜ் பண்ணியிருக்காரு. அடுத்த 5 தலைமுறையினர் வந்து நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ணும்போது அவங்க வந்து ஏழைகளாகவும் தண்டனை அடைந்தவர்களாகவும் தான் வந்து இருந்திருக்காங்க. ஏன்னா இந்த கீழ்த்தர நடத்தையுடைய பெண்ணோட இந்த பண்புகள் மட்டும்தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் மரபு வழியாக கடத்தப்பட்டிருக்கு. இப்போ வந்துட்டு மனிதனை உருவாக்குறதுல வந்து மரபு தான் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களோட கேரக்டர் வந்து எப்படி இருக்கோ அதை தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் கடத்துறாங்க, அதுதான் பரவுது. இப்போ அந்த தலைமுறையில் இருக்கவங்க நல்லா ஒழுக்கமாக பண்புள்ளவங்களா அறிவுள்ளவங்களா இருந்தால் அடுத்தடுத்த தலைமுறையும் அதே மாதிரி வருது. அதே இந்த தலைமுறையில் பண்பற்ற நடத்தை, அறிவில்லாத நடத்தை, ஒழுக்கமற்ற நடத்தையெல்லாம் வச்சுருந்தா அதுக்கு அடுத்தடுத்த தலைமுறையும் வந்துட்டு அதே மாதிரி ஒழுக்கம் இல்லாமையும் அறிவில்லாமையும் பண்பற்ற நடத்தைகளையும் வச்சு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மரபு பற்றிய ஆராய்ச்சியில். இப்போ அடுத்தது வந்துட்டு சூழ்நிலையின் பங்கு பற்றிய ஆராய்ச்சிகள். இப்போ இந்த சூழ்நிலை வந்து என்ன பங்கு வகிக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு 3 ஆராய்ச்சி இருக்குது. ஒன்று வந்து ராமுவின் கதை, இன்னொன்று வந்துட்டு அமலா கமலா கதை, இன்னொன்று வந்துட்டு காண்டல் ஆராய்ச்சி. இது 3 இருக்குது. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன் ராமுவின் கதை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராமு அப்படிங்கிற சிறுவனை வந்துட்டு ஒரு ஓநாய் வந்து எடுத்துகிட்டு போயிடுது குழந்தையாக இருக்கும்போது. அந்த ஓநாய் தான் வந்து அந்த அதோட இதில் வந்து வளர்க்குது.
ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான்னா அந்த ஓனாய் மாதிரியே சாப்பிட்றான், அந்த ஓனாய் மாதிரியே கத்துறான், அந்த ஓனாய்க்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பிஹேவியர் இருக்கோ அதை தான் இந்த ராமுன்ற அந்த சிறுவன் பார்த்து வளர்ந்ததுனால அதையே வந்து அவன் வந்து பண்ணுறான். ஏன்னா அவனோட சூழ்நிலை அப்படி இருக்கு, அவன் மனுஷங்களே இல்லாத ஒரு இடத்துல வளரும்போது இந்த அனிமல்ஸோட ஆக்டிவிட்டீஸ் என்னதோ அதை தான் ஃபாலோ பண்ணுறான். அதனால அந்த சூழ்நிலை தான் இந்த இடத்துல வந்துட்டு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து அமலா கமலா கதை. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இந்த அமலான்றவங்களும் கமலாங்கிறவங்களும் சிஸ்டர்ஸு. இந்த அமலாவுக்கு வந்து 2 வயசு, கமலாவுக்கு 9 வயசு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து 1920 வங்காளத்தில் வந்துட்டு இந்த ஆராய்ச்சியை செஞ்சுருக்காங்க. இதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஓனாய் குகைக்குள்ளே தான் வளர்றாங்க. அப்போ அவங்களோட பேச்சு நடை உடை பாவனை எல்லாமே வந்துட்டு ஓனாய் மாதிரியே இருக்குது. அப்போ அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா காலப்போக்கில் அவங்கள நம்ம மனிதர்களோட சூழ்நிலையில் அவங்கள ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்பும்போது அங்கே வந்துட்டு அவங்க வந்து நம்மளோட மனுஷங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து பிஹேவியர்ஸ் எல்லாம் கற்றுக்குறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஓனாயோட சூழ்நிலை அந்த இடத்துல வந்து ஓனாய் மட்டும்தான் பார்த்து வளர்றதால அந்த சூழ்நிலை வந்து அவங்கள அந்த ஓனாய் மாதிரியே பண்ண வச்சிருச்சு. அதே இவங்க மனுஷங்களோட வரும்போது காலப்போக்கில் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்து மனுஷங்க மாதிரி இவங்க மாறிக்கலாம். அதுக்கும் வந்து சூழ்நிலை வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது காண்டல் ஆராய்ச்சி. காண்டல் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஐரோப்பாவில் 500 அறிவியல் அறிஞர்களை வச்சு வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்குறாரு. அந்த ரிசர்ச்சோட முடிவு என்னன்னா சூழ்நிலை தான் இந்த எது முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த காண்டல் அப்படிங்கிறவரும். இப்போ வந்துட்டு கல்வியில் பங்கு அதை பற்றி பார்க்கலாம். இந்த மரபு மற்றும் சூழ்நிலை வந்துட்டு கல்வியில் எவ்வளோ பங்கு வகிக்குது, என்னென்ன மாதிரியான இது பங்கு வகிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆசிரியர் மாணவர்களுக்கு மரபு மற்றும் சூழ்நிலை மிக அவசியமானது அப்படிங்கிறத ஆசிரியர் தான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களோட அறிவுத்திறன் வந்து குறைவாக இருந்தாலோ இல்லை மதிப்பெண் குறைவாக இருந்தாலோ ஆசிரியர் வந்து அவனை வந்து ஒதுக்கி வைக்கக்கூடாது. ஏன்னா அது அவனோட மரபு பண்புகளாக கூட இருக்கலாம், அதை சொல்ல முடியாது. அவன் வந்து அவங்களுக்கு சூழ்நிலை வந்து நம்ம தான் உருவாக்கி தரணும். ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து அவங்களோட மதிப்பெண்லாம் அதிகமாக வாங்க வைக்க வேண்டியது வந்து ஒரு ஆசிரியரோட கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆசிரியர் வந்துட்டு மாணவர்கள் வந்து அழகு கம்மியாக இருக்குது, இல்லை கருப்பாக இருக்காங்க, குட்டையாக இருக்காங்க, இல்லை ஊனமற்ற இருக்காங்க, அந்த மாதிரி மரபுத்தன்மையை வந்து காரணம் காட்டி ஒதுக்கி வைக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து எப்படி மேம்பட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலையை ஆசிரியர் உருவாக்கி தரணும். ஏன்னா இந்த மரபு பண்புகளில் வந்து நம்ம சூழ்நிலையை மாற்றி கொடுக்கறது மூலமாக அவங்கள வந்து மேலே கொண்டு வர முடியும் அப்படின்னு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் வந்து ஆசிரியர்கள் மாணவர்களை வந்து எப்பவும் தவறாக எண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கிராமப்புற மாணவர்கள் இல்லை தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் இல்லை படிப்பு இல்லாத மாணவர்கள் படிக்க தெரியாத மாணவர்கள் அந்த மாதிரி படிக்க தெரியாமல் இல்லை அவங்க படிப்பில் கவனம் செலுத்தாமையோ இருந்தால் அவனை வந்து ஒதுக்கி வைக்கக்கூடாது. அவங்க வந்துட்டு நல்லா ஒரு சில மாணவர்கள் வந்து பேசிக்காக நல்ல நாலேஜோடு இருப்பாங்க, ஒரு சில மாணவர்கள்லாம் படிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல சூழ்நிலை அமையாத காரணத்தினால தான் மதிப்பெண்ணும் கம்மியாக வாங்குவாங்க. இந்த மாதிரி குறைகள்லாம் வந்து ஆசிரியர் தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு மரபு மற்றும் சூழ்நிலை பற்றின ஆராய்ச்சிகள் அப்புறம் அதோட கல்வியில் வந்து என்ன பங்கு வகிக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.